வணக்கம் மக்களே, இது கார்த்திக் ஃப்ரம் கேரி கிராஃப்ட். அண்ட் இன்னொரு வீடியோவில் பக்கத்தில் ரொம்ப சொன்ன சொல்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, கனடா வந்து லைக் ஆல்ரெடி நம்ம நிறைய கனடா வீடியோஸ் பார்த்துருப்போம். இப்போ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, லைக் ரீசன்ட் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, கனடாவோட விசிட் விசா வந்து ஆல்ரெடி விசிட் விசாவில் இருக்கவங்க வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கலாம். எல்லாமே இருக்கோ இல்லை எல்லாமே எக்ஸ்பென்சிவ் வேலை இருக்கோ என்ன இருந்தாலும் ஒர்க் பர்மிட் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு லீகலாக சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இன்னும் 2 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு ஹாப்பி நியூஸ். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி, இது கார்த்திக் ஃப்ரம் கார்த்திகோட யூடியூப் சேனல். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லைக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி நான் போகிறேன். அதில் உங்களுக்கு எல்லாமே ஜாப் அப்டேட்ஸ் பற்றி, டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் ஜாப்ஸ் அப்டேட் பற்றி உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ். அங்கே போயிட்டு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். அங்கே டிஎம் பண்ணாலே வி கேன் ஹாவ் அ கான்வர்சேஷன். ரீசன் டைமில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட லைக் ட்ரீம் யூஎஸ் மாதிரி எப்படியோ கனடாவில் போய் செட்டில் ஆகணுன்றது தான். ஸோ அதோட ஈஸியஸ்ட் ரூட் பார்த்துட்டீங்கன்னா வந்து விசிட் விசாவில் போகிறது. விசிட் விசாவில் போகிறது வந்து ஈஸியஸ்ட் ரூட் நான் சொல்லிடலாம், பட் ஆனால் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. ஓகேங்களா, டாக்குமெண்டேஷன் பக்காவாக இருந்தால் மட்டும்தான் விசிட் விசா கிடைக்கும். ஸோ அந்த அது வந்து டாக்குமெண்டேஷன்லாம் நீங்கள் பக்காவாக ரெடி பண்ணி விசிட் விசா போயிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு கண்டிப்பாக லைக் அங்கே வந்து போயிட்டு ஒரு எல்லாமே நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். எல்லாமே எப்படி ஈஸியாக எடுத்துடலான்றதை வந்து நான் உங்களுக்கு இன்டீட்டில் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா வந்து லைக் லாஸ்ட் இயர் சொன்னாங்க, ஆல்ரெடி விசிட் விசாவில் இருக்கவங்க வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் டேரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி இங்கே கனடாவில் போய் விசிட் விசாவில் இருக்கீங்கன்னா, அண்ட் இட்ஸ் ஆல்ரெடி கனடாவில் விசிட் விசாவில் இருக்க உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு பெனிஃபிட்டாக கொடுத்து லைக் நீங்கள் ஒரு அப்ரூவ்ட் எல்லாமே இல்லை அன்அப்ரூவ்ட் எல்லாமேயோ இல்லை எல்லாமே எக்ஸம்ஷன் உள்ள ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் மாற்றிட்டு அங்கே ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு லைக் லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ இதுக்கப்புறமும் கூட நீங்கள் அப்ளை பண்ணி போகலாம். ஓகேங்களா, ஸோ இது விசிட் விசா அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருமானா, கண்டிப்பாக கிடைக்காது. பட் டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் இருந்தே கண்டிப்பாக விசிட் விசா கிடைச்சிடும். சரிங்களா, அங்கே போயிட்டு நீங்கள் எல்லாமே எப்படி கன்வெர்ட் பண்ணணும், எல்லாமே எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க. இங்கே எப்படி நாக்ரில் நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதே மாதிரி அங்கே ஜாப் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது, அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், லைக் என்னென்ன எல்எம்ஐ ஜாப்ஸ் இருக்குது, என்னென்ன எல்எம்ஐ அப்ரூவ்ட் ஜாப்ஸ் இருக்குன்றதெல்லாம் சர்ச் பண்ணிவிட்டு, லைக் அப்புறம் என்னென்ன எல்எம்ஐ எக்ஸம்ஷன் ஜாப்ஸ், எக்ஸம்ஷன்னா உங்களுக்கு எல்எம்ஐ தேவையில்ல, டேரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு எல்எம்ஐ ஆஃபர் வரணும், எல்எம்ஐ உங்களுக்கு வரணும்னுலாம் அவசியமே கிடையாது. அதுதான் எல்எம்ஐ எக்ஸப்ஷனல் ஜாப்ஸ். ஓகேங்களா, கனடாவில் போய் ஆல்ரெடி இருக்கவங்க எல்எம்ஐ வச்சிருக்க எல்எம்ஐ அப்ரூவ்ட் எல்எம்ஐ இருக்கிற ஜாப்ஸும் எடுத்துக்கலாம், இல்லை எல்எம்ஐ இல்லை எக்ஸம்டட் ஜாப்ஸுமே இருக்குது. ஸோ எக்ஸம்டட் ஜாப்ஸ் என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து எல்எம்ஐ தேவையில்ல, டேரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு வச்சு நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஸோ எல்எம்ஐ இல்லாமலே நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஸோ பேக்வுட் மாதிரி. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியர் வே டு கெட் யூர் ஒர்க் பண்ணிட்டு. சரிங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கனடாவில் இப்போ ரீசெண்டாக இருக்கிற விஷயங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஜாப் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் அதுதான் எல்எம்ஐயை பார்க்கலாம், இல்லை எக்ஸம்டட் ஜாப்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு இது இருந்தால் போதுங்க, ஒன்று வந்து லிங்க்டின், இன்னொன்று வந்து ஜாப் பேங்க். இப்போ கனடா பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு விஷயம் தெரிஞ்சால் போதுங்க, ரெண்டு விஷயம் நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். ஒன்று வந்து லிங்க்டின், இன்னொன்று வந்து ஜாப் பேங்க் வெப்சைட். இந்த ரெண்டுத்தையும் மட்டும் நீங்கள் பக்காவாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாப் எடுத்துடலாம் ப்ரொஃபஷனல் பீப்புள். ஸோ அன்ப்ரொஃபஷனல் ரொம்ப ஸ்கில்டு எம்ப்ளாயி லைக் இல்லை லேபர் கேட்டகரி பீப்புள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் எல்லா ஸ்கில்டு ப்ரொஃபஷன் ஒரு ப்ரோ கேட்டகரியில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டு யூஸ் பக்காவாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கனடாவில் வேலை எடுத்துலாம். ஸோ விசிட் இதெல்லாம் போய் தேவைப்படுற விஷயம் இதாங்க, விசிட் இதாக எடுக்கணும். விசிட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் பக்காவாக ரெடியாக இருக்கணும். டாக்குமெண்டேஷன் பக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் விசிட்டில் போகலாம். விசிட்டில் போயிட்டு கனடாவில் ஒன்று வந்து எல்லாமே அப்ரூவ்ட் எல்லாமே இருக்க ஜாப்ஸ் பார்க்கலாம், இல்லைனா வந்து கனடாவில் இருக்க எக்ஸம்டட் எல்லாமே ஜாப்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் இது இருந்துச்சுன்னா இது எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒன்று லிங்க்டின்ல இருக்க ஜாப்ஸை பார்த்துட்டிங்கன்னா அதில் இருக்க எம்ப்ளாயர்லாம் பார்த்து அங்கே அவங்ககிட்ட பேசி ஜாப்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி ஜாப் பேங்க், லிங்க்டின்ல போகிறதுக்கு முன்னாடி ஜாப் பேங்க்ல என்னென்ன வேலை இருக்குது, உங்களுக்கு ரிலேட்டட் வேலை என்னென்ன இருக்குன்றத பார்த்துட்டு அப்புறமா லிங்க்டின் கனெக்ஷன் கொடுத்து அவங்ககிட்ட பேசி நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வேலை எடுக்கலாம். ஸோ இதுதாங்க விசிட் விசாலேருந்து எம்ப்ளாய்மெண்ட் மாறதுக்கான ஒரு ஈஸியஸ்ட் ரூட் நான் சொல்லியிருக்கிறது. ஸோ சரி, இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் கனடாவில் வேலை எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.